Hi friends, in the video la nama new and old book 8th oda tirukural paakaporam. Already 6th and 7th upload paniyaachu, adha paathirunga. Nama indha topic ku la pogurathukku munadi na sila question na ungalukku ketirra. Indha tirukural explanation ungalukku okay va iruka illa vera edhavadhu na change panikalama sollunga. And then indha translation vandu better ah irukka illa vera edhavadhu app nama use pannalama appdin sollunga. Idha ungalkana question, please answer pannunga. Ipo nama topic ku la polom. So first குரல் பாருங்க நடுவு நிலைமை அப்படினா அதிகாரத்துல இருந்து வந்திருக்கு தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இப்போ இந்த குரல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ அப்துல் கலாம் அவரும் இறந்துட்டாரு ஹிட்லர் அவரும் இறந்துட்டாரு ஹிட்லர் பத்தி பேசினா ஸ்கேன் வேர்ல்ட் வார்ல அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு அட்ராசிட்டி பண்ணாருன்னு நமக்கு தெரியும் இதே அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா நிறைய அவருனாலே மோஸ்ட்லி எல்லாரோட மனசுலயே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய நிலைமை அததான் நடுவு நிலைமை அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்றாரு Who just or unjust lived shall soon appear. By each one's offspring shall the truth be clear. அதாவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க நேர்மையானவங்களா இல்லையான்னு உண்மை பாத்தீங்கன்னா அவங்கவுங்க அந்த அவங்க இருந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற அந்த புகழ் பொருள் பழி இதை பொறுத்துதான் சொல்லப்படும் இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சிலருடைய மரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே வரும் அதாவது சொல்லுவாங்க இவ்வளோ பேர் அவங்க சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஸோ அதுதான் இந்த குரல் தக்கார் தகவிலர் என்பது அதாவது நம்ம நல்லவங்க கெட்டவங்க என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அதாவது அவங்க வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையிலேருந்து புரியப்படும் அதான் இந்த குரலுக்கான மீனிங் அடுத்த அதிகாரம் பாருங்கள் கல்லாமை என்ற அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க விலங்கோடு மக்கள் அணையார் இளங்கு நூல் கற்றாரோடு யானையவர் நம்ம 7th புக்கில் கல்வி என்ற ஒரு அதிகாரம் பார்த்தோம் இங்கே கல்லாமை ஸோ கல்வி கற்கிறத பற்றி கல்வி சொல்லும் கல்வி இல்லாததை பற்றி கல்லாமை சொல்லுது இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காட்டுக்கு போகிறோம் புலி சிங்கம் பக்கத்தில் தான் தைரியமாக நிற்போமா அதுக்கிட்ட நம்ம மனசை ஏதாவது புரிய வைக்க முடியுமா அதனால எப்பவுமே வந்து ஒரு தனிப்பட்டு அதை தனியாக தான் வச்சுருப்பாங்க அது ஏன்னா அதுக்கிட்ட எதையுமே நம்ம புரிய வைக்க முடியாது அதே மாதிரி தான் ஒரு கல்லாதவங்கள்ட்டையும் நம்மளால் சில விஷயத்த புரிய வைக்க முடியாது ஏன்னா கற்றவர்கள்ட்ட வந்து புக் படித்து அவங்க எது மூலமாகவும் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிப்பாங்க பட் கல்லாதவங்கள்ட்ட நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க பட் புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கற்றவர்கள்ட்ட நம்மளால் ஈஸியாக புரிய வைக்க முடியும் கல்லாதவங்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டம் அதனால் அந்த கல்லாதவர்களை விலங்குகளோட வள்ளுவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு லேர்னிங்ஸ் இரேடியேட்டிங் கிரேஸ் ஹூ கெயின் அதர்ஸ் எக்ஸல் ஆஸ் மென் த பெஸ்டியல் ட்ரெயின் அதான் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் விலங்கு போல் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா கற்றாரோடு யானை அவர் அதாவது விலங்கையும் அந்த கல்லாதவரையும் இங்கே வந்து கம்பேர் பண்ணுறாங்க அடுத்த அதிகாரம் பாருங்கள் கூடா ஒழுக்கம் இதில் நமக்கு புரிஞ்சிடுது கெட்ட பழக்கம் உள்ளவர்களோட பழகிறத வந்து கூடா ஒழுக்கம் சொல்கிறாங்கன்னு கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல் இந்த குரல் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து செயலை பற்றி பார்த்துருப்போம் அதாவது ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்க என்றது அவங்க செய்கிற செய்கையில் இருந்து தான் தெரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி தான் இந்த குரலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பேர் பண்ணுறாங்க ஒன்று அம்பு இன்னொன்று யாழ் ஸோ அம்பு வந்து எவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் அது வந்து மற்றவங்க மேலே பாஞ்சால் அவங்க உயிரியே எடுத்துரும் யாழ் வந்து எப்படி தான் வளைஞ்சி இருந்தாலும் அது வந்து எப்போவுமே வந்து ஒரு மியூசிக் ஒரு இனியதை செய்யக்கூடிய செயலை தான் செய்யுது அதே போல் தான் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்கன்றது அவங்க அப்பியரன்ஸ் வச்சு அதை வச்சு தான் டிசைட் பண்ண முடியாது அது அவங்களோட ஆக்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் க்ரூயல் இஸ் த ஆரோ ஸ்ட்ரெயிட் த க்ரூக்டு லூட் இஸ் ஸ்வீட் Judge by the deeds, the many forms of men you meet. அதான் பாருங்கள் கனை கொடிது கனை கொடிதுன்னா அந்த அம்பதான் சொல்கிறாங்க அது வந்து கொடியது யாழ்கோடு செவ்விது அந்த யாழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு இதை வந்து தரும் ஆங்கண்ண வினைப்படு பாலால் குழல் வினைனா அவங்களோட செயல் ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதோட செயலை பொறுத்து தான் அதை டிசைட் பண்ணுது இதே மாதிரி தான் ஒரு ஹியூமன் பீயிங்கும் அடுத்த அதிகாரம் பாருங்கள் தெரிந்து வினையாடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அதாவது இந்த நண்பன் படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான்ட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு கிரிக்கெட் பேட் கொடுத்து இல்லை சச்சின்ட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருந்தா அது எப்படி இருந்திருக்கும்
அதே போல தான் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கே என்னென்ன வேலை தெரியுமோ அதை தான் வந்து விடணும். அதை விட்டுட்டு தெரியாதவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு இவங்களுக்கு திறமையே இல்லைன்னு சொல்கிறது வந்து தப்பான விஷயம். இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஒரு குழந்தைக்கு வந்து அங்கே வந்து படிப்பு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் கம்மியாக இருந்தால் உடனே வந்து படிக்கல ஆக்கிடலை அந்த மாதிரி தான் சொல்லிடுறாங்க. அந்த குழந்தைகிட்ட இன்னொரு திறமை ஒழிஞ்சிட்டு இருக்கோம், அதை யாரும் இங்கே வந்து கண்டுபிடிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற சிஸ்டமை அப்போயே வள்ளுவர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதான் பாருங்கள், திஸ் மேன் திஸ் ஒர்க் ஷால் தஸ் ஒர்க் அவுட், லெட் தாக்ஃபுல் கிங் கமாண்ட், தென் லீவ் த மேட்டர் ஹோலி இன் ஹிஸ் சர்வன்ஸ் ஹேண்டு. இந்த குறளும் ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஸோ இந்த ஒர்க்கை இவன் தான் முடிப்பான்ன்றதை தெரிஞ்சுட்டா அவன்கிட்ட அந்த வேலையை விடணும். அதுதான் வினையாடல். வினையாடல்னால் இங்கே வந்து ஒர்க், ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுட்டு தான் அவங்கள்ட்ட அந்த ஒர்க்கை கொடுக்கணும். அடுத்த அதிகாரம் பாருங்கள், குற்றம் கடிதல். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இந்த குறள் சொல்கிறபடி பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லுவாங்க. ஸோ லீடர் என்றவர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி தலைமை தாங்கிறது மட்டும் அவரோட வேலை கிடையாது. எல்லாருக்கும் என்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவரும் அந்த லீடர் தான். அதே மாதிரி எல்லார்ட்டையும் இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சி அதை திருத்தணும். அதே மாதிரி தாங்கிட்டேயும் ஒரு குறை இருந்தால் அதையும் திருத்தணும். அதான் ஒரு லீடரோட ஹை குவாலிட்டி. ஸோ அதை தான் இந்த குறளும் சொல்லுது. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அதாவது தன்னோட குற்றத்தை தெரிஞ்சுட்டு தான் மற்றவங்களோட குற்றத்தை போய் நம்ம வந்து நீக்கணும். ஏன்னா இப்போ நம்மக்கிட்டே ஒரு குறைய வச்சுட்டு மற்றவங்கள சொன்னால் நீ மட்டும் கரெக்டாக இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நம்மளை ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டு தான் அவங்கள்ட்ட போய் கேட்கணும். அடுத்த அதிகாரம் பாருங்கள், சொல்வன்மை. சொல்வன்மைனா என்னென்னா ஒருத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பேச்சு திறமை தான். இதில் ரெண்டு குறள் கொடுத்துருக்காங்க, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். அதாவது இப்போ நம்ம ஸ்கூலில் தான் பார்த்துருப்போம், அதாவது ஒரு சில டீச்சர் கிளாஸில் மட்டும் எல்லாருமே வந்து அங்கே வந்து லிசன் பண்ணுவாங்க, ஒரு சில டீச்சர் கிளாஸில் யாருமே அவ்வளோ லிசன் பண்ண மாட்டாங்க. ஏன் ஒரு டீச்சர் கிளாஸில் மட்டும் எல்லோரும் லிசன் பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து லெசன் நடத்துவாங்க. ஏன் ஒரு கிளாஸில் கவனிக்க மாட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் ஒருத்தவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் உள்ள கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற பசங்களும் கவனிப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் இல்லாத பசங்களுக்கும் அவங்க சொல்லித்தர விதம் போய் அந்த ஈர்ப்பை உண்டாக்கி அதை வந்து கவனிக்க வைக்கும். அதான் இந்த குறள் சொல்லுது, திஸ் ஸ்பீச் தட் ஸ்பெல் பவுண்ட் ஹோல்ஸ் த லிசனிங் இயர் வைல் தோஸ் ஹூ ஹாவ் நாட் அ ஹியர் டிசையர் டு ஹியர். கேட்டார் பிணிக்கும் தகையவாய், அதாவது கேட்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொற்பொழிவு தரணும். கேளாரும், கேளாரம்னா கேட்காதவங்க. வேட்ப மொழிவுதாம் சொல், அவங்களையும் கேட்க வைக்கிறது தான் ஒரு சொல்லோட திறமை இருக்கு. அடுத்த குறள் பாருங்க, இதுவும் சொல்வன்மையில இருந்து தான், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. லாஸ்ட் குறள்ல என்ன பார்த்தோம், கேட்காதவங்களையும் கேட்க வைக்கிறது தான் சொல்லுன்னு நம்ம சொன்னோம். இந்த குறள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சொல்லும்போது அதுக்கு எதிர்பார்ப்பு ஏதாவது வரும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு வராத அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட பேச்சு வந்து இருக்கணும். அது வந்து எப்போ நடக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து நல்லா திறமை ஆகிட்டு தான் பேசணும். ஏதோ பேசணும்னு சொல்லி பேசினா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய குவஸ்டின்ஸ் வரும், அதை நமக்கு சரியாக ஆன்சர் பண்ண தெரியாது. அதனால் ஒரு விஷயத்தில் நல்ல நாலேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும். ஸ்பீக் அவுட் யுவர் ஸ்பீச் வென் ஒன்ஸ் திஸ் பாஸ்ட் டிஸ்பியூட் that none can utter speech that shall your speech refute. சொல்லுக சொல்லை, நம்ம பேசக்கூடிய சொல் பிரிதோர் சொல், மற்றவங்க அதில் ஏதோ ஒரு டவுட் அந்த மாதிரி தான் வருதுன்னா அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அதாவது அவங்க வந்து அந்த சொல் வந்து சொல்லக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து வெல்ற அளவுக்கு நம்ம சொல்ல முன்னாடியே நம்ம சொல்லிடணும். அந்த கால அரசவையில் தான் நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு பெரிய அறிஞர் வந்து அவங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அந்த அமைச்சர் ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதிர்ப்பு யாருமே இல்லாத மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சொல் இருக்கணும் தான் இங்கே வள்ளுவர் சொல்வன்மை என்ற அதிகாரத்தில் சொல்கிறாரு. அடுத்த அதிகாரம் பாருங்கள், படை செருக்கு. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. அதே மாதிரி தான் நம்ம அம்பு இட்டது வந்து ஒரு யானையை குறிப்பாத்தா அது வந்து வெற்றியாக இருக்குமோ, அதாவது குறி பார்க்கலனாலும் அது யானைக்கானது என்றப்ப அது வந்து ஒரு வெற்றி. இதே முயலை வந்து நம்ம குறி வைக்காமல் அதில் குறி வச்சு அது இறந்தாலும் அதில் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி, அதாவது தோல்வியாக தான் இருக்கும். அதே போல தான் நம்ம ரியல் லைஃப்லேயும் சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு பெரிய விஷயத்தை நம்ம டார்கெட் பண்ணி அதில் வந்து தோத்தாலும் வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் நம்மக்கிட்ட இருக்குன்றதுனால மறுபடியும் நம்ம அதுக்கு முயற்சி செஞ்சு கண்டிப்பாக ஒரு நாள் அடைஞ்சிருவோம். அதை தான் இந்த திருக்குறள் வந்து சொல்ல வராங்க. ஹூ எய்ம்ஸ் அட் எலிஃபண்ட் தோ டேர் ஷுட் ஃபெயில் ஹாஸ் கிரேட் அ ப்ரைஸ் தென் ஹீ ஹூ உட் லேண்ட் ஹேர் வித் விங்க்டு ஆரோ ஸ்லேஸ். அதான் இந்த குரலில் பாருங்கள், காண முயலெய்த அம்பினில், அதாவது முயலுக்கு வைக்காத ஒரு அம்பில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. யானை மேலே வச்ச குறி தவறினாலும் அந்த அம்பை ஏந்தறது தான் ஒரு பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க இனிது. அடுத்த அதிகாரம் பாருங்கள், நட்பு என்ற அதிகாரத்துலேருந்து வருது. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த குரல் நம்ம படிக்கும்போதே மீனிங் புரிஞ்சிடுது. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நூல் வந்து அதில் நம்ம படிக்க படிக்க நல்ல விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி ஒரு நல்ல நட்பு பழக பழக அதுலேருந்து நம்ம நிறைய நல்ல விஷயத்தை எடுத்துப்போம். லேர்ன் டு ஸ்க்ரோல் த மோர் யூ பாண்டர் ஸ்வீட்டர் க்ரோஸ் த மென்டல் ஃபுட் ஸோ த ஹார்ட் பை யூஸ் க்ரோஸ் ஃபாண்டர் பவுண்ட் இன் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த குட். அதனால தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து 1000 புத்தகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த அதிகாரம் பண்புடைமை. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். இப்போ நமக்கு ஏதாவது மோட்டிவேஷன் வேணும்னா நம்ம யாரெல்லாம் பார்க்குறோம், அப்துல் கலாம், விவேகானந்தர், மகாத்மா காந்தி, இந்த மாதிரி பண்புடையவர்கள் தான். நம்ம சான்றோர்களில் பண்புடையவருங்க அவங்க சொன்ன அந்த கருத்துக்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்னும் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி அதுதான் இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது கண்டிப்பாக. நமக்கு ஏதோ ஒன்று டீமோட்டிவேட் ஆனால் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்சனாலிட்டி தான் நம்ம போய் பார்க்குறோம். இல்லை நம்ம ஃபேமிலியிலே ஒருத்தவங்க வந்து ரொம்ப பண்புடையவர்களாக இருக்காங்கன்னா அவங்கள தான் நம்ம உதாரணமாக எடுத்துப்போம். அதான் இந்த குரலில் சொல்கிறாங்க, த வேர்ல்ட் அபைட்ஸ் ஃபார் வர்த்தி மென் இட்ஸ் வெயிட் சஸ்டெயின் வேர் இட் நாட் ஸோ வுட் ஃபால் டு டஸ்ட் அகெயின். பண்புடையார் பட்டுண்டு உலகம், அதாவது பண்புடையவர்களை ஃபாலோ பண்ணுற உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண். அவங்க இல்லைன்னா இன்னாரோ மண்ணுக்கு இந்த உலகமே மாய்ந்திருக்கும், இறந்து அதாவது இல்லாமல் போயிருக்கும். 8th நியூ புக்கில் உள்ள மனப்படம் குரல் தான் பார்த்துட்டோம். இப்போ ஓல்டு புக்கில் இருக்கிற குரல் பார்க்கலாம். 8th ஓல்டு புக்கில் இருந்து மனப்படம் குரல் பார்ப்போம். இதில் வந்து நட்பு என்ற அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நிறை நீர நீரவர் கேண்மை பிறர் மதிப்பின் நீர பேதையார் நட்பு. இங்கே பாருங்கள், நீரவர்னா அறிவுடையார், கேண்மைனா நட்பு நமக்கு தெரியும், பேதையார்னா அறிவிலார். இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் என்னென்னா இப்போ நல்லவங்களோட நட்பு வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை போல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இதே கெட்டவங்களோட நட்பு தேய்ப்பிறை போல் தேய்ந்துக்கிட்டே இருக்கும். உண்மை தானே, நம்ம ஃபேமிலியில் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து பழகுங்க சொல்லுங்க, அப்படின்னா தான் அவங்க கூட லாங் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இதே பேட் கேரக்டராக இருந்தால் இவங்க கூட பழகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நாள் தேய்ந்து தான் போகுது. அதான் இந்த குரல் வந்து சொல், ஃப்ரெண்ட்ஷிப் வித் மென் ஃபுல்ஃபில்ட் ஆஃப் குட் வேக்ஸஸ் லைக் த கிரசன்ட் மூன், ஃப்ரெண்ட்ஷிப் வித் மென் ஆஃப் ஃபூலிஷ் மூட் லைக் த ஃபுல் ஆஃப் வேனத் சூன். நிறை நீர நீரவர் கேண்மை பிறை, அதாவது நல்லவர்களின் நட்பு வந்து அந்த பிறைனா வந்து அந்த நிலவு இதை சொல்லுவோம்ல வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு. நீர பேதையார் நட்பு, அதாவது நல்லவர்களுடைய நட்பு வளருது, கெட்டவங்களுடைய நட்பு வந்து தேய்து. கேண்மைனா நல்லவர், பேதையார்னா வந்து கெட்டவர்கள். நட்பு என்ற அதிகாரத்தில் நம்ம நியூ புக்கில் ஒரு இது பார்த்தோம், அங்கே வந்து நூலோட கம்பேர் பண்ணாங்க, இங்கே வந்து நிலவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்த குரலில் இப்போ பார்க்க போகிற குரலில் என்ன கம்பேர் பண்ணுறாங்க பார்ப்போம். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும். கிழமைனா இங்கே மீனிங் என்னென்னா உரிமை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த நட்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதாவது அந்த டிஸ்டன்ஸை இப்போ வந்து டெய்லி பார்த்துக்கிட்டு ஒருத்தவங்கள ஒருத்தவங்க கட்டி பிடிச்சிட்டு அப்படி தான் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது.
ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே மனசால வந்து அந்த அன்பு வச்சிருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு உதவி வேணும்னாலும் செய்யணும், அதுதான் உண்மையான நட்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்குன்றதை தான் வள்ளுவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. அசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நாட் அஃபெக்ஷன்ஸ் டோக்கன் பைண்ட் திஸ் அண்ட் ஆஃப் ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ் யூனைட்ஸ் ஆஃப் கிண்டர்டு மைண்டு. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், அதாவது ஜஸ்ட்டு அப்படி இப்படின்னு நீ என்னோடய ஃப்ரெண்ட் ஆகும் ஃப்ரெண்டு அப்படி இருக்கிற ஒரு நட்பு வேண்டாம். உணர்ச்சி தான் நட்பான் கிழமை தரும். ஸோ உணர்ச்சினால் வர நட்பு தான் எப்போவுமே நிலைத்து இருக்கும். இந்த குரல் வந்து நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. முகநகனா என்னென்னா முகம் மலர், அகம்னா என்னென்னா உள்ளம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு பார்த்த குரல் தர மீனிங் தான். அங்கே என்ன பார்த்தோம், அந்த அப்படியே கூட பின்னி பிணைஞ்சு இருந்தால் தான் நட்பு கிடையாது, மனமாற இருந்தாலே நட்புன்னு பார்த்தோம். இங்கே அதே தான், ஒருத்தவங்க முகத்தை பார்த்து சந்தோஷமாக சிரித்து பேசியிருந்தால் தான் அது நட்பு கிடையாது, அங்கே உள்ள வந்து அந்த நட்பை மதிக்கிற மாதிரி இருந்தாலே அது நட்பு தான். அதான் பாருங்கள், முகம் மட்டும் மலர நட்பது நட்பாகாது, அன்பால் உள்ளமும் மலருமாறு நடப்பதே உண்மையான நட்பாகும். நாட் த ஃபேஸ் அ ஸ்மைல் ஆஃப் வெல்கம் ஷோஸ் த ஃப்ரெண்ட் சின்சியர் பட் ஹார்ட்ஸ் ரிஜாய்ஸிங் கிளானஸ் வென் த ஃப்ரெண்ட் இஸ் நியர். இந்த குரலை தான் ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் மனப்பாடம் பண்ணணும்னா விஷயம், அந்த குரலை வந்து உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணுங்கள். ஒரு நட்புன்னு வரும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க கம்பேர் பண்ணுங்கள், ஒரு எஜுகேஷன் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம லைஃபோட தொடர்பு பண்ணது தான். அதனால் உங்களை தான் நீங்கள் அங்கே எக்ஸாம்பிளாக எடுத்து கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இந்த குரல் பாருங்கள், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடையோட கம்பேர் பண்ணுறாங்க, நம்ம போடுற அந்த ட்ரெஸ் போல. அதாவது இப்போ வந்து நம்ம மேலே போட்டிருக்கிற ட்ரெஸ் எங்கேயாவது விலகிடுச்சுன்னா அங்கே வந்து கண்டிப்பாக நம்ம கை போய் தான் அதை வந்து மறைக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அங்கே வந்து நம்ம எதுவுமே திங்க் பண்ணாமல் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் உண்மையான நட்பு. அதான் பாருங்கள், ஆடை அவிழ்ந்தவனுடைய கை உடனே சென்று திருத்தி மானக்கேட்டை நீக்குவது போல. அதாவது உடுக்கை இழந்தவன் கை போல, நண்பனுக்கு துன்பம் வந்தபோது அப்பொழுது சென்று உதவி அதை நீக்குவதே உண்மையான நட்பாகும். ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு, அந்த கஷ்டத்தை போக்குறது தான் உண்மையான நட்பு. ஆஸ் ஹேண்ட் ஆஃப் ஹம் ஹூஸ் வெஸ்டியூர் ஸ்லிப்ஸ் அவே ஃப்ரெண்ட்ஷிப் அட்வான்ஸ் த கம்மிங் கிரீஃப் வில் ஸ்டே. அடுத்த குரல் பாருங்கள், இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. புனைதல்னா புகழ்தல், புல்னா கீழான. அதாவது இப்போ பொலிட்டீஷியன் தான் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி, அதாவது அவங்கள பற்றி புகழ்ந்துப்பாங்க, அவங்க கட்சியில் உள்ளவங்களை பற்றி புகழ்ந்துப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து நாலு பேர்கிட்ட புகழ்ந்தால் தான் அது உண்மையான நட்பு தான் கிடையாது, அது வந்து ஒரு இழிவான நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என் ஃப்ரெண்டு இப்படி அப்படி அந்த மாதிரி புகழ்றது தான் இழிவான நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நட்புன்றது நாலு பேர்கிட்ட புகழ்ந்ததாக தெரிவிக்கணும் இல்லை, அவங்கவுங்க மனசை பொறுத்து இருந்தாலே போதும் அப்படி தான் வள்ளுவர் சொல்கிறாரு. இணையார் இவர் எமக்கு இன்னையாம் இப்படி இப்படி தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறது என்று புனையினும் புல்லென்ப நட்பு, அதாவது ரொம்ப ரொம்ப கீழான நட்பு அப்படின்னு சொல்கிறாரு. மீன் இஸ் த ஃப்ரெண்ட்ஷிப் தட் மீன் பிளாஸ் அண்ட் ஃபார்த் His thus to me and such to him my worth. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல பண்புடைமை என்ற அதிகாரம் இருக்குது. இதில் இருந்து 5 குரல் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி நியூ புக்கில் இருக்கிறத பார்த்துட்டோம். ஸோ 4 குரல் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஓகே, இந்த பண்பு அதாவது நல்ல பண்பை எப்படி வளர்க்குறது பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்தாலே போதும். விவேகானந்தர் கூட சொல்லியிருப்பார், ஒருத்தவங்க சிம்பிளாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லியிருப்பார். ஸோ சிம்பிளாக இருக்கிறது தான் இந்த பண்புடைமை வளர்க்குறதுக்கான பேசிக்கான ஒரு விஷயமே. ஹூ ஈஸி அக்சஸ் கிவ் டு எவ்ரி மேன் தி சே ஆஃப் கைண்ட்லி கோர்டசி வில் லேர்ன் வித் ஈஸ் த வே. அதான் பாருங்கள், என்பதத்தால் எய்தல் எளிதென்ப அப்படின்னா எல்லார் இடத்துலையுமே எளிமையாக இருக்கிறது தான் யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஸோ பண்பாக இருக்கிறதுக்கான பேசிக்கான ஒரு விஷயமே.
வழக்குனா என்னன்னா நன்னெறி. நெக்ஸ்ட் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஆன்றனா உயர்ந்த. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்பாக இருக்கணும், அன்பாக இருக்கிறதும் ஒரு பண்பானது தான், அதுக்கப்புறம் உயர்ந்த குடிப்பிற அது வழியாக வந்தாலும் ஒரு நல்ல பண்புடையவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனவலன்ஸ் ஹை பர்த், த கோர்டசி கிங்ஸ் லவ், திஸ் குவாலிட்டிஸ் த என்வாய் ஆஃப் யர் கிங் அப்ரூவ். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல், அதாவது அன்போடு இருக்கிற ஒரு குடி ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்தால் வேந்தவம் பண்புடைமை தூதரைப்பான் பண்பு, அதுதான் வந்து ஒரு பண்பானவங்களுக்கான இயல்பான ஒரு பண்பு. நகையுள்ளம் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளம் பண்புல பாடறிவார் மாட்டு. நகையுள்ளம்னா என்னென்னா சந்தோஷமாக விளையாட்டாக இருக்கிறது. பாடறிவார்னா நெறியுடையார், அதாவது அறநெறிகளை தான் கொண்டு இருக்கிறவங்க. என்னோடய ஜென்ரேஷன் கெட்டு போகிறதுக்கு மெயின் ரீசனே என்னென்னா யா ஒரு பெரியவங்க சின்னவங்க அந்த மதிப்பு தான் இல்லை, எல்லா கிண்டலாகவே ஆக்கிட்டாங்க. அதுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ணுறதே இந்த மீடியா தான். அதை தான் இங்கே திருவள்ளுவர் சொல்கிறாரு, நம்ம வந்து மற்றவங்களை கிண்டல் பேசி இது தான் பண்ணுறது, எல்லாமே சும்மா ஜாலிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வந்து உண்மையாகவே வந்து மற்றவங்களுக்கு கஷ்டத்தை தரும், அது வந்து ஒரு நல்ல பண்புடையவர்களுக்கான பண்பே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதாவது ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அது மற்றவங்க மனசை காயப்படுத்தாத மாதிரி இருக்கணும். கண்டெம்ட் இஸ் ஈவில் தோ இன் ஸ்போர்ட், தே ஹூ மேன்ஸ் அ நேச்சர் நோ, ஈவன் இன் த ரேத் அ கோர்டியஸ் மைண்ட் வில் ஷோ. அதான் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, அதான் சந்தோஷத்தோட மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்கிறது. பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு, அது வந்து அங்கே பகை தான் உண்டாக்கும், ஸோ பண்புடையறவங்க அதை செய்ய மாட்டாங்க. அடுத்த குரல் பாருங்க, அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இங்கே வந்து இந்த பண்பு என்ற விஷயத்த அறிவோட கம்பேர் பண்ணுறாங்க. அறிவோட இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் அந்த பண்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஜென்ரல். ஸோ அறிவோட இருக்கிறவங்கள்ட்ட பண்பு இல்லைன்னா அந்த அறிவு இருக்கிறதுக்கு பயனே இல்லை. தோ ஷார்ப் தர் விட் ஆஸ் ஃபைல் as blocks they must remain whose souls are void of courtesy humani. அறம் போலும் கூர்மையரேனும், அதாவது கூர்மையான அறிவு அவங்க கொண்டிருந்தாலும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர், அதாவது அந்த பண்போடு இல்லைன்னா அவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது. அதான் இங்கே வள்ளுவர் சொல்கிறாரு. அவங்களுடைய அந்த அறிவு பார்த்திங்கன்னா ஒரு மரம் போல், அதாவது ஓரறிவு உள்ள மரம் போல. இதுதான் ஓவராலாக 8th நியூ அண்ட் ஓல்டு புக்கோட மனப்பாடம் குரல். இதை தான் படிச்சுட்டு இதை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுடுங்க, செகண்ட் வந்து ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ் தான் படிங்க. நெக்ஸ்ட்டு 9th 10th தான் நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.